இது தங்கம் சேனல். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நம்ம வீட்டில் கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கக்கூடிய சின்ன நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய்னாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதுவும் சின்ன நெல்லிக்காய்னா எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும். இதை கடையிலையோ இல்லை சந்தையிலையோ பார்க்கும்போது உடனே நாலு எடுத்து நம்ம சாப்பிடணும் போல் தோணும். ஆனால் அதே நெல்லிக்காய் நம்ம வீட்டிலேயே காய்ச்சி கொத்து கொத்தாக கிடைக்கும்போது அதை அப்படியே விட முடியுமா? வாய்ப்பே இல்லைங்க. இது சீசனில் நல்ல காய் கொடுக்கும். மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதங்களில் அதிகமாக நமக்கு காய் கிடைக்கும். இப்போ நாம் பார்க்கக்கூடியது நம்ம வீட்டு மரத்தில் பச்சை பச்சையின் இலைகளுக்கு நடுவே கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கக்கூடிய இந்த சின்ன நெல்லிக்காய் தான். இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காயெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் வாசல் முன்னாடி கூடையில் வச்சு விற்பாங்க, சின்ன ஆளாக்களை வச்சு. அப்படி நாங்கள் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இது நம்ம வீட்டில் இப்போ கிடைக்கும்போது நாஸ்டால்ஜியா, பழைய நினைவுகளை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுது. இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கும் ஸ்கூலில் இது போல் சின்ன நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் வந்ததுன்னா இந்த காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த நெல்லிக்காயை பார்த்தீங்களா, பார்க்க பார்க்க எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்குது. இது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அதை எடுக்க முடியுமோ எடுக்கலாம், தொலைவில் உள்ளது எடுக்க முடியாது. மேல் கிளைகளில் உள்ளது எல்லாத்தையுமே அணிலும் பறவைகளும் சாப்பிட்றதுக்கு விட்டுடுவோம். இந்த காணொலியை நம்ம எடுக்கும்போது மணி 4, அதனால் சன்லைட் வெளிச்சத்தை நம்ம இப்போ பார்க்க முடியுது. இந்த நெல்லிக்காயை கைக்கு எட்டக்கூடிய கிளைகளில் இருந்து மெதுவாக எடுக்கணும். வேகமாக நம்ம எடுக்கும்போது பாதிக்காயும் மண்ணில் விழுந்துடும், அதனால் மெதுவாக கிளையை பிடிச்சி எடுக்கணும். ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்காயில் பல வகையான நன்மைகள் உண்டு. இதை அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டு கழுகி உடனே சாப்பிடலாம். உப்பு மிளகா போட்டு கலந்து கூட சாப்பிடலாம். இது போல் வீட்டில் கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் இல்லைன்னா நம்ம கடையில் அதிகப்படியாக வாங்கக்கூடிய நெல்லிக்காயை அதனுடைய கொட்டையை நீக்கிட்டு சதப்பகுதியை மட்டும் மிக்சியில் நல்லா மசித்து தாளித்து சாதத்தில் கூட கலந்து சாப்பிடலாம். இந்த நெல்லிக்காயில் உப்பு மிளகா பொடியும் கலந்து தாளிப்பு சேர்த்து வச்சிட்டோம்னா நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கவும் எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் மகம் வீட்டில் வளர்த்தோம்னா மகாலட்சுமியினுடைய அம்சமாக கூட நம்பப்படுது. விட்டமின் சி அதிகமுள்ள இந்த நெல்லிக்காயை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நம்மளுடைய ஸ்கின்னும் நல்ல பளபளப்பாகும். வாங்க இப்போ எவ்வளோ நெல்லிக்காய் கிடச்சிதுன்னு பார்க்கலாமா? இதை சமையல் பண்ணி தான் சாப்பிடணும்னு இல்லை, சும்மாவே சாப்பிடலாம். சரி, இப்போ நாம் அக்கம் பக்கத்தில் உள்ள நண்பர்களுக்கு கொடுத்துட்டு மீதம் உள்ளதை நம்ம வீட்டு சமையலுக்கும் பயன்படுத்துவோம். இதுதாங்க அந்த நெல்லிக்காய் தொக்கு. கொட்டையை நீக்கின அந்த நெல்லிக்காயை இது போல் தாளித்து நம்ம சாதத்தில் கலந்து சாப்பிட்டோம்னா அவ்வளவு சுவையாக இருக்கும். கழுகின இந்த சின்ன நெல்லிக்காயில் உப்பு மிளகு போட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து இது போல் கலந்து எடுத்தோம்னா நம்ம சாதத்துக்கு வச்சு கூட சாப்பிடலாம். நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் இல்லைனா குண்டு நெல்லிக்காய், அது எப்போ கிடைச்சாலும் எங்கே கிடைச்சாலும் வாங்கி அதை சும்மாவே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது வகையில் சமையல் செய்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்து. பிடிச்ச இந்த பயனுள்ள காணொலியை பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.